வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்கள் விகே கிரியேஷன்ல கிஷோர் பேசுகிறேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஹீஸ்ட் பற்றி. அதான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. நம்ம season-1 chapter 2 தான் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் டென்வரன் கோ வந்து போலீஸ் சொல்றதுனால டென்வரன் கோ வந்து நீ போட ரூல்ஸ் மீறி இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாரு டோக்கியோக்காக. அப்புறம் கத்திக்கிட்டே அந்த அக்காவை திட்டிக்கிட்டே கடைசியில் டேஷ்னு சொல்லிட்டு அந்த இதை முடிக்கிறாங்க. பார்த்தா அப்போதான் ரக்கேல் மோடியோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு, அவங்க அம்மா, அவங்க காமிச்ச உடனே அவங்க பொருளை கேட்குறாங்க. அதாவது ரக்கேல் மோடியோட பொருளை கேட்குறாங்க. எனக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு தெரியல, அப்புறம் அப்பாவுக்கு தெரியாதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரக்கேல் மோடியை சொல்லிக்காங்க, அப்பா வந்து பார்க்கக்கூடாது, அதுக்குன்னு நம்ம ஜட்ஜ் வந்து ஆர்டர் போட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க பொண்ணு அவங்க பாட்டிக்கிட்டு கேட்குறாங்க, அப்படி தானே பாட்டி அப்படின்னு ரொம்ப. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி சொல்கிறாங்க, அம்மாக்கும் அப்பா கூட ஒட்டு வர மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பாட்டி சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கழுவுது. அதாவது அந்த ரக்கேல் மரியோக்கு, ரக்கேல் மரியோ ஒரு போலீஸ் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க உடனே அதை போய் பாருங்கள், மறக்காமல் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் வீடியோவை. ஃபோன் வந்த உடனே ஃபோன் தனியாக அவங்க ரூம்குள்ள போகிறாங்க. அதாவது ரக்கேல் மரியோ அவங்களோட கமிஷனராக ஃபோன் பண்ணிக்காரு, ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு ஐஜாப் சிச்சுவேஷன் நடந்திருக்கு, அவங்க வந்து பணத்தை எடுத்து வெளியே போக முயன்றிருக்காங்க, ஆனால் எடுத்து போக முடியும்னு பேசிட்டு இருக்காங்க. அதை பற்றி ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் சுட்டுட்டாங்க. இப்போதைக்கு எல்லாருமே ராயல் வீட்டுக்குள்ளே தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சார்ஜ் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த போலீஸ்காரங்க அப்படியே மெதுவாக அவங்க ஃபேமிலியை பார்த்துட்டு ஒரு கார் அனுப்புங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கமிஷனர் வீடு வெளியே காருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அப்படியே ஒரு ரூம்குள்ளே மணியஸ்டோட ஸ்குவாட்லாம் உள்ள உட்காந்து நம்ம டோக்கியோ கவி ரியோ அனுப்பி திட்டிருக்காங்க. என்ன திட்டுறாங்க பார்த்தா, நீ ஏன் போலீஸ் சுட்டேன், நீ ஏன் போலீஸ் சுட்டேன்னு எல்லாரும் வந்துட்டுறாங்க. அப்போ தான் நம்ம தலைவர் பெர்லின் வராரு. உள்ளே வந்த பெர்லினா அடிப்பட போலீஸ் எல்லாத்தையும் அவங்க கூட்டிட்டு போகிறாங்க சொல்கிறாரு. ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது. அதுவும் இல்லாமல் ஒயர்லெஸ் சிக்னல்ஸ் எந்த சிக்னலாக இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வர சொன்னார். அப்புறம் எல்லாரும் ஃபோனை கனெக்ட் பண்ணுற பிஸியாக எல்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு அப்படி காமிக்கிறாங்க அந்த பாத்ரூம். அதாவது போன சீசன் சொல்லியிருப்போம், அந்த பாத்ரூம் வந்து ஒயர் எடுத்துட்டு பாட்டி பாடிட்டு அந்த பாத்ரூம் வந்து இப்போ காமிக்கிறாங்க. அப்புறம் காலை மாட்டி இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டையும் நம்ம பெர்லினை வாங்கி மீன் தொட்டில போகிறாரு. அப்புறம் மீன் தொட்டில போட உடனே ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி பெர்லினை சொல்ல நம்ம ரியோ ஒன்றும் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ப்ரொஃபஸர் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, என்ன ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, என்ன ட்ரெஸ் போட்டுருக்கீங்க அப்படின்னு தனியாக பண்ணிட்டுருக்காரு. அந்த நேரம் தான் ஃபோன் காலும் அடிச்சது. ப்ரொஃபஸர் கேட்குறாங்க, அங்கே என்ன சிச்சுவேஷன் கேட்குறாங்க. அது பதில் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி ரெண்டு போலீஸ் சுட்டுட்டாங்க, யார் சுட்டதுன்னு மறுபடியும் ப்ரொஃபஸர் கேட்குறாரு. அவங்க ரியோ சுட்டாங்க, அதனால டோக்கியோ அவங்கள சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே. அப்புறம் ப்ரொஃபஸரு டோக்கியோ எடுக்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேமரா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் டோக்கியோ கூட கடலை போட்டுருக்காங்க. அப்புறம் ப்ரொஃபஸர் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு போல டோக்கியோ கொஞ்சம் போக வந்து டம்னு ஒரு ஃபோனை வச்சுட்டு அவங்க பாட்டி நடந்துக்கிட்டாங்க. ஃபோனை டம்னு வச்சோடனே நம்ம ப்ரொஃபஸர் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துறது எல்லாம் அப்படின்னு என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தேன். அப்படியே அதோட டைட்டிலும் வருது. அதாவது ஒவ்வொரு என்ட்ரன்ஸில் ஒரு டைட்டில் சாங் வரும்ல, அது அப்படியே மெதுவாக வருது. எல்லாத்தோட பேர் அதெல்லாம் காமிக்குது. அப்படியே அடுத்ததுக்கு போகுது. அப்புறம் அது முடிஞ்சோடனே ரக்கேல் மரியோக்காவோட சீனை காமிக்கிறாங்க. அதாவது அவங்க கார் வச்சு கூப்பிட்டு வர சொல்கிறாங்களே, அவங்க கார்ல வந்து அப்படி மாசம் இறங்குறாங்க. அவங்க அப்படியே ஒரு அவங்களோட ஜூனியர் கூட பேசிகிட்டு வந்து நடந்து வந்துருக்காங்க. அவர் பேர் வந்து ஏஞ்சல். அப்புறம் அவங்களுக்கு தனியாக கேபின் இருக்குது, அதுக்குள்ளே போய் எல்லா போலீஸ் கூட பேசுகிறாங்க. இது மாதிரி ஆயிருக்கு, இத்தனை ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க, இத்தனை ஸ்கூல் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, எல்லா ஃபோன்ஸ் நெட்ஒர்க்கும் டிஸ்கனெக்ட் பண்ணுங்க, ஏன்னா ராயல் மின்ட்டுக்கு மேலே ஒரு ஆண்டனா இருக்குது, அதுக்குள்ளேருந்து தான் நமக்கு ஹைஜாக்ஸ் காரங்களாம் நமக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க, அதனால அதை மட்டும் ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எங் இந்த சுட்டுவட்டாரத்துலேயே எங்கேருந்தா ஃபோன் கால் சொல்லுவோம், அது இந்த ஆண்டனா வழியாக தான் போகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பெர்லினியும் ரியோவையும் காமிக்கிறாங்க. ரியோ அண்ணனுக்கு கொஞ்சம் கோவம் வந்து பெர்லினை வந்து இந்த மாதிரி அப்படியே திட்டிட்டு அந்த டோக்கியோ, அதனால் ரியோ அண்ணன் வந்து நம்ம பெர்லினை வந்து கொஞ்சம் சட்டை பிடிச்சி அவன் நான் சின்சியர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த 5 மாதம் பிளானிங்கில் இருந்தாங்களே அதுக்கு அப்படியே போயிட்டாங்க அந்த சீனுக்கு. அப்புறம் நம்ம டோக்கியோக்கா வந்து ரியோ அண்ணன் வந்து நான் ஜாகிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக காலையில் சொல்லிட்டு போயிருவாங்க. ரியோ அண்ணன் என்ன சுற்றி சுற்றி பார்த்துட்டு, சரி நானும் ஜாகிங் போயிட்டு வரேன், அப்புறம் தான் எங்கள் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு ஜாகிங்கும் போகிறாங்க. ஜாகிங் போயிட்டு அப்புறம் அந்த அண்ணன் ஜாகிங் கிளம்பிட்டாங்க. ஜாகிங் போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் சாங் அவரை கிளம்புறாங்க. அண்ணன் அப்படி பேக்ரவுண்ட் சாங் ஜாலியாக ஓடிட்டு சண்டை நின்றாங்களே அப்படின்ட்டு பின்னாடி பார்த்தா டோக்கியோ அக்கா கொண்டு கண்டிருக்காங்க. இவங்க ஜாகிங் வந்தாங்களா வேறு எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கே மனசுட்டு வந்துச்சு, பரவாயில்லைங்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ நடந்து போச்சு. அப்புறம் நம்ம ரக்கேல் மோடி இருக்காங்களே, அவங்க வந்து நம்மளோட திருந்தாங்க பணம்லாம் இந்த மாதிரி திருந்தாங்களே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. ப்ரொஃபஸரும் ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்தோடனே ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இது மாதிரி இந்த ஐஜாக்கோட ஹெட் நான் தான், அப்புறம் உங்கள் போலீஸ்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாரு. நல்ல மனுஷன். அதுக்கு ரக்கேல் மோடியோ சொல்கிறாங்க, இப்போதைக்கு யாருக்கும் எந்த உயிருக்கும் ஒன்றும் ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் சந்தோஷம் அப்படிங்கிறேன். உண்மையிலே ஒரு நல்ல மனுஷனாக இருக்குது, நல்ல மனுஷன் தான். அப்புறம் ரக்கேல் கேட்குறாங்க, வேறு ஏதாச்சும் கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ தானே நல்ல பையன் சொன்னோம். அதுக்கு ரக்கேல் மோடியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மறுபடியும் ப்ரொஃபஸர், சார்
நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு வாய்ஸ் சேஞ்சில் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம என்ன மொழி பேசணும் முக்கியம் இல்லை, ஆனால் நம்ம ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கோம் அதான் நம்ம கட்டுவங்களுக்கு பிரதிபலிக்கும், நம்மளோட கேரக்டரையும் அது காமிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதாவது நம்ம ரெக்கையில் சொல்கிறாங்க, இது மாதிரி நான் சொல்கிறதுக்கு எந்த ஆட்சி பண்ணியும் இல்லை, ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களோட யூஎன்ஐ சிஐ போலீஸ் பிரசிடென்ட் அவங்களா இருக்காங்களே அவங்கள உட்காந்துருக்காங்கம்மா. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இன்னும் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலையே, அதுக்கப்புறம் என் பேர் ப்ரொஃபஸர் என்னை அப்படியே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த போலீஸை சுற்றி இருக்கவங்களே அந்த பிரசிடென்ட் அவங்கள இருக்காங்களே அவங்களா சார் குட் ஈவினிங் ப்ரொஃபஸர் குட் ஈவினிங் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல நல்லது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, எங்களை பாட்டுக்கு எனக்கு தெரியும், இதுக்கு மேலே நீங்கள் ரத்தசங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ப்ரொஃபஸர். அதுக்கு ரெக்கல் மரியோ சொல்கிறாங்க, அது ஸ்கூல் பசங்க விட்டுருங்க சின்ன பசங்க, அதுக்கப்புறம் நம்ம நிதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இன்னும் நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டுருக்கீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுக்காங்களோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது போதுமா இல்லை, இங்கே இருக்கவங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் ஒவ்வொன்றா சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதை நான் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஏஞ்சல் வந்து 60 பேரை கடத்தி வச்சுட்டு நம்மகிட்ட இப்படி உழப்பிட்டுருக்கானே இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஹெட் இருக்காங்க, அப்போ அந்த போலீஸோட ஹெட் அவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் ஜியோ கூட பேசிட்டோம், நாங்கள் வந்து இப்போ உள்ளே போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ரெக்கல் மரியோ சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் உயிரிலே கொடுத்து வேலை பார்த்துட்ருக்கோம், ஆனால் நீங்கள் உங்கள் ஈகோக்கு தீங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மொட்டை சொல்கிறாரு, உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு வைலன்ஸாக டொமஸ்டிக் ஒன்று அப்பீல் பண்ணிக்கிங்களா அதை பற்றி பேசலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ரெக்கல் சொல்கிறாங்க, வா நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த மொட்டை கூட அந்த ரெக்கல் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம், கேட்கவே கொஞ்சம் கொடுமையாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, சரி வாங்க எடுத்து போகலாம். அப்புறம் அந்த பில்டிங்கை சுற்றி ரெக்கல் சொன்னவங்க சொன்ன மாதிரி சாரிங்க ஹெலிகாப்டர் பறந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய படிக்கி ரீகேப் மாதிரி காமிச்சிட்டுருக்காங்க, அதாவது அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த 5 மாதம் அதை பற்றி காமிக்காங்க. அப்போது அவங்க வந்து அவங்களோட ஜெயில் வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து ப்ரொஃபஸர் கேட்குறாரு, இந்த காசை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, அதாவது 1 பில்லியன் யூரோஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களோட விசேஷம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த மாஸ்க் ஒர்க்கரில் அந்த அடிக்கடி அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து இது மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் போடணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த காலத்தில் எல்லாம் யார் மியூசிக் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அப்போ தான் வந்து நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, அந்த மாதிரி மியூசிக்லாம் கிடைக்க கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க, சரி அந்த மியூசிக்கை பாடுங்க பாடுங்கன்னு சொல்லி அவங்க வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார், என்னென்ன புரியல, ஒரு புரியாத முறையில் டஃப் அண்ட் கோ அப்படின்னா பாடினாரு, எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே நான் கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃபுல்லாக பார்த்தேன் எனக்கும் கொஞ்சம் புரியல. அதை கேட்ட நம்ம பசங்களாம் கொஞ்சம் சிரிச்சுட்டு அதுக்கு அப்படியே அடுத்த சீன் வந்தாங்க. அப்போ தான் நம்ம ஹாஸ்டேஜஸ்லாம் லைனில் உட்கார வச்சு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேச வந்திருக்காரு. அப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, மாஸ்க்லாம் வருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு. அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்லாம் ரெஸ்ட் கொடுக்காங்களா இருக்கு, அதனால மேலே எந்த சவுண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி உழப்பிட்டு இருந்திருக்காரு அந்த ஹாஸ்டேஜஸ் கிட்ட. வாவா அந்த ஹாஸ்டேஜஸ் இந்த சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் பேக்ஸ் தண்ணி உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ட்ரெஸ் கட்டுறாங்க அப்படின்னு நான் உங்களை மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் நினச்சி எல்லாம் ட்ரெஸ் கட்டிட்டு இந்த மாதிரி எங்களை மாதிரி மணி ஸ்ட்ரெஸ் ட்ரெஸ்ஸே போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் தந்தாங்க வித்தின் மாஸ்கோட. அதுக்கப்புறம் அவங்களாம் ட்ரெஸ் மாற்றினதுக்கப்புறம் அப்படியே நம்ம ரக்கேல் முறையை காமிக்கிறாங்க. என்ன தெரியல டென்டர் நிறையா கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு வெளியே வந்து தமிழிக்கிறாங்க. நம்ம ஊரில் நம்ம பொண்ணுங்கள்லாம் குறிஞ்சு கோலம் போடுறது ஜாலியாக ப்ளே பண்ணுறதுன்னு இருப்பாங்க, ஆனால் அவங்க தமிழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ஒழுங்காக ஸ்டவ்வே பற்ற வைக்க மாட்டாங்க, இந்தம்மா ஜம்மு பற்ற வைக்கிறது. அப்புறம் பழைய படிக்கே நம்மளோட டீச்சரான ரூமுக்கு வந்துடுச்சு. டீச்சர் ரூமுக்கு வந்தோடனே நம்ம ப்ரொஃபஸர் அந்த ஹாரிசன் பார்க்கரோட அதான் சொல்லியிருந்த ஒரு அழகான பொண்ணு அவங்க தான் ஹாரிசன் பார்க்கர் அவங்களோட ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரக்கேல் கிட்ட அந்த மொட்டையும் சொல்கிறேன், உள்ள நம்மளோட இளவரசரோட மக பொண்ணு தான் அந்த ஹாரிசன் பார்க்கர், அவங்க வந்து நம்ம சொல்கிறாங்க உள்ள அவங்க மட்டும் எல்லாருமே மாட்டிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் அந்த ஃபோட்டோ காமிச்சு நம்ம பிள்ளைங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இங்கிலாந்து இளவரசி உள்ளே இருக்காங்களே எப்படி உள்ள போகிறதுன்னு கொஞ்சம் பேசிக்கிட்டதுக்கப்புறம் கடைசி அந்த மொட்டை கலர் இருக்கார்ல அவர் வந்து நம்ம போலீஸ் ஃபோர்ஸை கூட்டு வந்தேன் அவங்க வெளியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம போலீஸ் கமாண்டர் ஒருத்தர் சொல்கிறார், ஹலோ 121111 உள்ள போகிறது நாங்கள் ரெடியாக இருக்கோம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் தான் இதெல்லாம் தெரிஞ்ச ப்ரொஃபஸர் தான், நம்ம பெர்லினுக்கு ஃபோன் பண்ணி அவங்க உள்ளே வராங்கன்னு சொன்னோடனே நம்ம பெர்லின் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக நின்றுருக்காரு. ஃபோன் வச்ச பலன் அந்த ஹாஸ்டேஜஸ் கிட்டலாம் போய் மக்களே நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்குலாம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தா நம்ம மினிஸ்டரோட ட்ரெஸ் போட்டாங்களே எல்லா ஃபார்மில் கெத்தாக நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் கேட்டுக்கில் போலீஸ்லாம் உள்ள வந்து களை உடைக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க போது தான் ஒரு டியூஷன் நடந்துச்சு. அப்போ தான் என்ன டியூஷன் பார்த்தா நம்ம பெர்லின் என்ன அவங்களுக்கு ஃபோனை போட்டு தந்துட்டாங்க. அதாவது என்னென்ன இதுனா அந்த ஃபோன் அந்த கால் வந்து லைவாக நியூஸில் ஓடிட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தா நம்ம ஹாரிசன் பார்க்க தான் பேசுகிறாங்க. ஹாரிசன் பார்க்க சொல்கிறாங்க, நான் தான் யூகேவோட அம்பாசிடரோட பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்களாம் என்னடா இப்படி ஆகி போச்சு அது லைவில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மிஷினை வாக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரக்கேல் அக்கா உள்ள எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி இது போட்டிருக்காங்க, கேமரா பார்த்து சொல்லிருக்காங்க. யாரை போய் நீங்கள் சொல்லுவீங்க, யார் ஹாஸ்டேஜ்னு தெரியாது, யார் ஜாக்ஸன் தெரியாது, நீங்கள் எப்படி போய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரக்கேல் அக்கா எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க, திரும்பி வர சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறாரு. எல்லாருமே திரும்பி வாங்கினாலும் பிரசிடென்ட்டும் ஆர்டர் கொடுத்தாரு, எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. நம்ம ரக்கேல் அக்கா வேகமாக போகும்போது நம்ம கேனல் வந்து ரக்கேல் நில்லுங்க அப்படின்னு சொன்னோடனே கேனலில் பார்த்து ரக்கேல் அக்கா மாதம் ஒரு சொல்லிட்டு போனாங்க.
இதுக்கு எனக்கும் இந்த சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஆரம்பிச்சு நீங்களே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாடா பாய் வேண்டி வெளியே போயிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நைரோபிக்கு வந்து இனிமேல் தான் நம்ம ஆட வேண்டிய ஆட்டமே வரப்போகுது, நம்ம ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பார்த்துக்கு மட்டும் கிடச்சி வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் என்னன்னா ஹாஸ்டல் எல்லாம் எந்திரிக்க வச்சு தலையை பின்னாடி கையை வச்சு சொல்லிட்டு நான் லைனாக கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தேன். நானும் சாக்காயிட்ட என்ன ஆச்சுன்னா அங்கே பண்ணடிக்கிற வேலை நடக்குது, ஏன் ராயல் மீட்டோட வேலை சின்ன இவங்க பண்ணடிக்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, இது மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களோட பணத்தை திருடுனால தப்பு, நம்ம நம்மளுக்காகவே பணம் அடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போய் பணம் அடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ரக்கேல் முறையாக பற்றி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சுல. நம்ம ரக்கேல் முறையாக்கா ஒரு காஃபி ஷாப் போகிறாங்க. சரி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு பாவம் அவங்களும். அதேமாதிரி நம்மளும் பாவம் தானே, இருங்க உங்களுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஹாய் நானும் காஃபி குடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரக்கேல் முறையாக்கா காஃபி ஆர்டர் பண்ணதும் அவங்க அம்மா கிட்ட ஒரு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட சார்ஜ் இல்லை. சரி அந்த கடையில் எங்கேயும் சார்ஜ் கிடைக்குமான்ட்டு நம்ம ரக்கேல் அக்கா தேடிக்கிறாங்க. ஹலோ சார்ஜ் இருக்கா சார்ஜ் இருக்கா நிறைய பேர் கேட்டுகிட்டும் இருக்காங்க. அப்போ தான் நம்ம ப்ரொஃபஸர் சார் இருக்கார்ல, என்கிட்ட என் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரக்கலக்கா. இட்ஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோன் தராங்க, இவங்களும் வாங்கி பேசுகிறாங்க. ஃபோனை கொடுத்துட்டு அந்த ரக்கலக்கா அப்படியே ஸ்லோ மோஷன்லேயே ஒரு மாதிரி மோட்ஸ் பார்த்து திரும்பி லைட்டாக சிரிச்சிட்டு சிரிச்சிருக்கும் போது தான் இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கான தட்டி விடுங்க, இந்த வீடியோவை நிறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.